ஒரு பக்கம் கொரோனா வைரஸோட பாதிப்பு போது இன்னொரு பக்கம் மேட்சஸ் எல்லாம் நடக்குமோ தெரியல. முக்கியமா கிரிக்கெட் மேட்சஸ் ஜூலை மாசத்திலிருந்து ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இதுக்கு நடுவில் ஒரு கிரிக்கெட்டர் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்காரு, அவர் தான் டேவிட் வார்னர். எஸ் டேவிட் வார்னர் பேக் டு டிக்டாக், திரும்ப டிக்டாக் வீடியோ போட ஆரம்பிச்சாரு. இந்த டிக்டாக் வீடியோலாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் விதை போட்டது நம்ம சாகல் தான். அவர் தான் சும்மா இல்லாமல் வீட்டிலே இருந்துக்கிட்டு நிறைய டிக்டாக் வீடியோ போட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய பேர் கலைக்க ஆரம்பித்தாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, யுவராஜ் சிங், கெயில் கூட கலைச்சார். இவர் வழியில் ரெண்டு பேர் வந்தாங்க, ஒன்று கெவின் பீட்டர்சன், இன்னொருத்தவர் டேவிட் வார்னர். கெவின் பீட்டர்சன் நடுவில் ஆஃப் ஆகிட்டார், ஆனால் டேவிட் வார்னர் முழு நேர டிக்டாக் பிள்ளைங்களாமே மாறிட்டார். முத முதல்ல புட்டபொம்மா சாங் காட்டினாரு, அதுக்கப்புறம் இஞ்சி எடுப்பாருக்கா, அப்புறம் நிறைய சில சாங்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு பண்ணாரு, அவர் தான் பாகுபலி டேவிக்லாம் பேச ஆரம்பிச்சார். இவர் போடுற டிக்டாக் வீடியோவில் இவருடைய மனைவி மற்றும் குழந்தை ரெண்டு பேருமே ஹைலைட்டாக இருப்பாங்க. அதில் முக்கியமாக குழந்தை வந்து ஃபோக்கஸ்டாகவே இருக்கும், ஏதாவது ஒரு க்யூட்டான விஷயம்ல அதை பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் அவங்க மனைவி, அவங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. இப்போது கொஞ்ச நாள் போடாமல் இருந்தார், அகைன் இப்போ ஒரு டிக்டாக் வீடியோ போட்டிருக்காரு. அது யாரோட பாடல்னா பிரபுதேவ பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காரு. அதுதான் டேவிட் படத்தில் வர்ற சல்மார் அந்த பாட்டுக்கு. டேவிட் வார்னர் அவருடைய மனைவி சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த டிக்டாக் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, டேவிட் வார்னருக்கு சரி டான்ஸ் ஆட வரல, இன்னும் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு. அதை வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து தன்னோட மனைவி கிட்ட கற்றுக்கிட்டார் இந்த டான்ஸை. தன்னோட மனைவி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, அதை பார்த்து இவர் ஸ்டெப்லாம் போடுறாரு, நல்லா தான் போடுறாரு. பிரபுதேவோடைய ஃபேமஸான சாங்கை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. இவங்கள ரெண்டு பேர் யார் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு டேவிட் வார்னரை கேட்டிருக்காரு. நீங்களும் உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் யார் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு.